Hi and welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஃபோர் பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ்வோட அன்பாக்சிங் டெமோ அண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோட எண்டிலேயே பட்டர்ஃப்ளை ட்ரைப்ளை ஸ்டீல் கடையோட ரிவ்யூவும் இருக்குது, அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிரேட் இந்தியன் சேல் போயிட்டு இருந்தப்போ இதை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டவ் வந்து எனக்கு ஜஸ்ட் 3200 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இது ஒரு நல்ல டீல், அதுவும் கிளாஸ் டாப் ஸ்டவ். அது மட்டும் இல்லாமல் ஃபோர் பர்னர் நான் வாங்கியிருக்கிறது, அதுவும் பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு நல்ல ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ குவாலிட்டி நல்லாவே நம்ம தைரியமாக இருக்கோன்றதுனால நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது எனக்கு வர்றதுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 7 days கிட்ட ஆச்சு எனக்கு டெலிவர் ஆகிறதுக்கு, பட் நல்ல கண்டிஷனில் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டவ் 1 year வாரண்டியோடு நம்மளுக்கு வருது. முக்கியமாக எப்போவுமே புது ஸ்டவ் வாங்கின உடனே 4 பர்னரும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு ஆன் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கேஸ் லீக்கேஜ் எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சிம்லேயும் ஒழுங்காக ஒர்க் ஆகா, ஹை ஃப்ளேமையும் ஒழுங்காக ஒர்க் ஆகாதான்றது எடுத்தோடனே செக் பண்ணிக்கோங்க. நான் 4 பர்னருக்குமே ஃபர்ஸ்ட் அதுதான் செக் பண்ணேன். இந்த ஸ்டவ் கூடயே நம்மளுக்கு வாரண்ட்டி கார்டும் வருது. ஸோ 1 year வாரண்ட்டி கார்டு நான் சொன்ன மாதிரி, அதே மாதிரி யூசர் மேனுவலும் அதில் வருது. இதுலேயே 2 பர்னர் அண்ட் 3 பர்னர் கூட இருக்குது. பட் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது 4 பர்னர். 2 பர்னர் தான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை 3 வச்சுருந்தீங்கன்னா கூட 4 எடுத்துக்கிறது இன்னுமே பெட்டர். ஏன்னா எனக்கு 2லேருந்து நான் 4க்கு மாறுறப்போ எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. சொல்லப்போனால் 3 பர்னர் விட 4 பர்னர் வந்து இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டவ் வந்து 4 பர்னர் ஸோ எப்படி இருக்கோன்றத நம்ம திங்க் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது. 2 பர்னர் வந்து நம்மளுக்கு கவுண்டர் ஸ்பேஸ் எவ்வளோ எடுக்குமோ அதை விட கம்மியாக தான் 4 பர்னர் நம்மளுக்கு எடுக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக நல்லா இருந்தது. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பட்டர்ஃப்ளை ப்ராண்ட். ஸோ பட்டர்ஃப்ளை எப்போவுமே ஸ்டவ்க்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராண்ட். என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே ஸ்டவ் வாங்கின உடனே நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்திருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுறது பெட்டர். இந்த நாப்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பர்னர் அதில் இருக்கிறது எதுவுமே கரை போகாமல் துருப்பிடிக்காமல் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே பெயிண்ட்டெல்லாம் போகாமல் இருக்கான்னு பார்த்தே வாங்கிக்கோங்க. கிளாஸ் கூட எங்கேயாவது பிரேக் இருக்கா கிராக் இருக்கான்னு பார்த்து அன்பாக்ஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது இருக்குதுன்னாலும் நம்ம ரிட்டர்ன் இன்கேஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கேட்க வேண்டியதாக இருக்குன்னா கூட நம்மளுக்கு அந்த வீடியோ ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அப்படி தான் நானுமே வீடியோ எடுத்துகிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எல்லாமே ப்ராப்பராகவே இருந்தது, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஸ்டவ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அது மூவ் ஆகவே ஆகாது. பிகாஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி கீழே 4 சைடுக்கும் ஒரு நாப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சிலிக்கானில் ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்குது ஸ்டவ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் எல்லாம் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்மளுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறப்போ இல்லை குக் பண்ணுறப்போ எல்லாமே ஸ்டீல் விட கிளாஸ் டாப் ரொம்ப நல்லாயிருக்கு. மெயின்டெனன்ஸ் க்ளீனிங் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நான் வாங்கிட்டு இப்போ 1 month கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன். ஸோ க்ளீனிங்லேருந்து எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக நல்லாயிருக்கு. நார்மல் ஸ்டீல் ஸ்டவ் விட நிறைய பேர் ஸ்டீல் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னி வரைக்குமே கிளாஸ் டாப் போகிறதுக்கு ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. பிகாஸ் அது பர்ஸ்ட் ஆகிடும்ன்ற மாதிரிலாம் கேள்விப்படுறதுனால நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக பர்ஸ்ட் ஆகாது. எப்போவுமே கிளாஸ் டாப் ஸ்டவ் வாங்குறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ப்ராண்டடாக வாங்கிட்டிங்கன்னா தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது பர்ஸ்ட் இல்லை எதுவுமே ஆகாது. அண்ட் நம்மளுக்கு வாரண்ட்டியும் கூட இருக்குது. மோஸ்ட்லி இது பர்ஸ்ட் ஆகாது, கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து டஃப் அண்ட் கிளாஸ். ஆனால் நீங்கள் அதுக்குன்னு அதை போட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி உடச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மேலே ஹெவியாக அதை தூக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். அதேமாதிரி ரொம்ப ஹீட்டாகவும் நீங்கள் அது மேலே எதுவுமே வைக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் குக் பண்ணுறப்போ அந்த கிளாஸ் ஹீட் ஆக தான் செய்யும். ஆனால் அதனால வந்து அது கிராக் ஆகிறதோ இல்லை பர்ஸ்ட் ஆகிறதோ ஆகாது. நீங்கள் வாலண்டரியாக அது மேலே ஏதாவது சூடாக வச்சிங்கனாலோ இல்லை ஏதாவது ஸ்ட்ராங்காக போட்டு அது மேலே அடிச்சிங்கனாலோ உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. புது ஸ்டவ் ஃபர்ஸ்ட் டைம் பால் காய்ச்சறதுனால நான் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே வச்சுட்டு பூலாம் அலங்காரம் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு ஸ்டீல் ஸ்டவ், நார்மலான ஒரு 2 பர்னர் ஸ்டவ். பட் அது வந்து எனக்கு கேஸ் லீக் ஆகிட்டு இருந்தது. ஸோ கிச்சனுக்கு போனாலே கேஸ் ஸ்மெல் தான். எப்போவுமே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஜென்ரலாகவே கேஸ் ஆஃப் பண்ணுறது நல்லது தான், பட் ஸ்டில் கேஸ் லீக்கேஜ் ரொம்ப இருந்தது, ஸ்மெல் ரொம்ப தெரிஞ்சுது.
அண்ட் இந்த ஸ்டவ் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. நாபெல்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 1 மந்த் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரிவ்யூ பார்த்தா பெருசாக அந்த ட்ராபேக்ஸும் கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நம்ம அந்த வச்சுருக்கிற அந்த பிளாக் கலர் க்ரில் பிளேட் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வருது இனிஷியலி யூஸ் பண்ணுறப்போ. இப்போ இருக்கிற மாதிரியே கம்ப்ளீட்டாக இருக்காது. அது சூடு பட்ட உடனே அதில் பெயின் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரஸ்டிக் ஆன மாதிரி தான் தெரியுது, ரஸ்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது கார்னர்ஸ் எல்லாம். பட் அது தென் தட் வேறு எந்த ட்ராபேக்ஸும் கிடையாது. அண்ட் பர்னர் கூட கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகுது. பட் மற்றபடி பெரிய ஃபங்க்ஷனிங்கில் அந்த ட்ராபேக்ஸும் கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் பேசிக்காக இருக்கிற சில விஷயங்கள் தான். பர்னர்லாம் வந்து கலர் மாறுறது எல்லாமே பை யூசேஜ் அது வந்து கண்டிப்பாக கலர் மாற தான் செய்யும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் மற்றபடி ஃபங்க்ஷனிங்கில் எந்த ஒரு ட்ராபேக்குமே கிடையாது. 4 பர்னராக இருந்தாலுமே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது நான் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. நிறைய ஸ்டவ்ஸில் வந்து நம்ம சிலிண்டர் அட்டாச் பண்ணுற அந்த டியூப் அட்டாச் பண்ணுற நாப் வந்து சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதுக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் அது பின்னாடியாகவே நம்ம டியூப் மாட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் எப்படியுமே தெரியாது அசிங்கமாக. ஸோ நீட்டாக அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டவ்வில் நான் முக்கியமாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ட்ரிப் பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ரிமூவபிளாக இது வந்து ஸ்க்ரூ போட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம வாஷ்லாம் எடுத்து பண்ண முடியாது, ஜஸ்ட் துணி வச்சு அப்படியே தான் துடைக்கணும். பட் இதுவே நம்மளுக்கு ரிமூவபிள் பிளேட் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏதாவது பால் ஏதாவது பொங்குச்சுனா கூட நம்ம எடுத்து அது வாஷ் பேஷனில் வச்சு வாஷ் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் நம்ம ஏதாவது பட்டர்ஃப்ளை ஷோரூமில் நம்ம அந்த பிளேட்ஸ் வேணும்னு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். நான் கண்டிப்பாக வாங்கலானதாக இருக்கேன். அதை வாங்கிட்டோன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி 4 பர்னருமே வந்து காம்பேக்டாக இருக்குது, ஆனால் பெரிய வெசல்ஸ் கூட நாலுமே என்னால் வைக்க முடிஞ்சுது. நான் வச்சு பார்த்துட்டேன், எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று இடிக்குதான்னு பார்த்தாலுமே கிடையாது. அண்ட் டயக்னல் சைட்ஸாக 2 சின்ன பர்னர் கொடுத்துருக்காங்க, டயக்னலாக 2 பெரிய பர்னர் கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னாடி சைடு வந்து ஒரு சின்ன பர்னர் ஒரு பெரிய பர்னர் வரும், அண்ட் ஃப்ரண்ட் சைடு ஒரு பெரிய பர்னர் ஒரு சின்ன பர்னர் வரும். ஸோ எதுவுமே வந்து இடிக்காத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி 4 பர்னர் ஸ்டவ் நீங்கள் கிளாஸ் டாப்பில் வாங்கணும், நல்ல பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் வாங்கினோன்னா இந்த பட்டர்ஃப்ளைல சூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு அன்பாக்சிங் டெமோ அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை ட்ரைப்ளை ஸ்டீலோட கடாய். ஜென்ரலி ட்ரைப்ளை ஸ்டீல் கடாய் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ப்ரைஸும் ரொம்ப ஹை. இருக்கிறதுலே ஸ்டீல் வெசல்ஸில் ட்ரைப்ளை தான் ஹை ப்ரைஸாக இருக்கும். பட் நான் வந்து பட்டர்ஃப்ளை கடாயில் ஆஃபரில் வாங்கினேன். இது 1300 ருபீஸ்க்கு வாங்கினேன். எந்த ஒரு ட்ரைப்ளை ஸ்டீல் கடாயுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிடையாது. மினிமம் 2000 ருபீஸ் இருந்தது எந்த ப்ராண்டில் பார்த்தாலுமே. ஆனால் பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு நல்ல ப்ராண்டில் எனக்கு 1300 ருபீஸ்க்கே அமேசானில் ஆஃபரில் கிடச்சிது. இதோட MRP 2800, ஆனால் அரவுண்ட் எனக்கு 1300 ருபீஸ்க்கே கிடச்சிது. அண்ட் இந்த கடாய் வந்து லிட்டோட கிளாஸ் லிட்டோட சேர்த்து தான் வருது. நிறைய பேருக்கு சாண்ட்விச் பாட்டம் அண்ட் ட்ரைப்ளை ஸ்டீலுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்காது. ஜென்ரலி சாண்ட்விச் பாட்டம் வந்து பேஸில் மட்டும்தான் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ ஸ்டீலுக்கு நடுவில் அலுமினியம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஹீட்டிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். ட்ரைப்ளை ஸ்டீல் வந்து கடாய் ஃபுல்லாகவே அதே மாதிரி ஒரு சாண்ட்விச் பாட்டம்க்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மேலேயும் கீழேயும் ஸ்டீல், நடுவில் அலுமினியம் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரைப்ளை கடாய். ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும் ட்ரைப்ளை கடாய். அண்ட் நம்ம நான்ஸ்டிக் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெல் மெயின்டைன்டாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நான்ஸ்டிக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஸ்மூத்தாக ஈஸியாக ஆயிலே இல்லாமல் குக்கிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆனால் கம்மி ஆயில் யூஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து ஒட்டாமல் எடுக்கலாம் ஸ்டீலில். ஸோ ஹெல்த்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. பிகாஸ் நான்ஸ்டிக்லாம் எடுத்தோம்னா நம்ம டெஃபினட்டாக ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ப்ரொலாங்க் யூஸில் யூஸ் பண்ணோன்னா. பட் ட்ரைப்ளை வந்து அது ஒரு ஸ்டீல். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டீல் உடம்புக்கு சேர்ந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஸ்டீல் ஜென்ரலி எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னா ஈஸியாக அடி பிடிக்கோன்ற ஒரே ரீசனுக்காக தான். பட் ட்ரைப்ளையில் வந்து அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்டீல் கடைக்கு ஸ்டீல் லிட் கொடுக்காம கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் ஜென்ரலி ஸ்டீல் கடாய்ஸ் வாங்குறப்போ ஷைனிங் ஃபினிஷோட மேட் ஃபினிஷ் தான் நல்லது. ஸோ இது மேட் ஃபினிஷ் தான். அதே மாதிரி உள்ளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, வெளியிலையும் நல்லா ஸ்மூத் க்ளீன் ஃபினிஷாக இருக்குது. அண்ட் சைடில் கொடுத்துருக்குற ஸ்டீல் ஹேண்டில்ஸ் வந்து நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் அதோட வெயிட் தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக அது வந்து ஹேமர்ட் ஹேண்டில்ஸ், அதனால ஸ்க்ரூலாம் வந்து இன்பில்ட்டாக உள்ளே வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் சம்டைம்ஸ் ஸ்க்ரூ இருக்கிறப்போ நம்ம அதை டைட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது ஃபிக்ஸ்டுன்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக உடையவும் உடையாது.
இந்த கடாயோட பேக் சைட்லேயே பிரிண்டட் பட்டர்ஃப்ளை ராயலோட பிராண்டோட சீல் இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் வந்து ஓவராலாகவே பார்த்திங்கன்னா 240 mm திக்னஸ். ஜென்ரலி சாண்ட்விச் பாட்டம் வந்து அடியில் மட்டும்தான் அவ்வளோ ஹெவியாக திக்காக இருக்கும், சுற்றி வந்து தின்னாக தான் இருக்கும், ஸ்டீல் மட்டும்தான் இருக்கும். பட் ட்ரைப்ளைல மொத்தமாகவே அதே திக்னஸில் வர்றதுன்றதுனால சைடில் கூட எங்கேயுமே ஒட்டாமல் நீட்டாக வரும். அண்ட் இந்த கடாய் நல்லா அகலமாகவும் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 3 layers வருது, மேலேயும் கீழேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவில் அலுமினியம் வச்சு வருது. அதே மாதிரி இது கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் பேஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் 5 years வாரண்டியோடு வருது. இந்த கடாய் டிஷ் வாஷர் சேஃபும் கூட. இந்த கடாயில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதில் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் இருக்கிற 2 side handles ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அண்ட் கிளாஸ் லிட்டோட ஹேண்டிலுமே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. நான் எனக்கு வந்தப்பவே கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிட்டே தான் இருந்தது. அண்ட் அந்த ஸ்டீல் ஹேண்டில் நம்ம சூடாக இருக்கப்போ பிடிக்க முடியாது, அண்ட் சைடில் இருக்க ஹேண்டில்ஸுமே நம்ம சூடாக இருக்கப்போ பிடிக்க முடியாது. பிகாஸ் அது ஸ்டீலில் இருக்கிறதுனால ஹீட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயின்றதுனால இதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி சீசன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நம்ம லாங் லாஸ்டிங்காக வரும், கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக எதுவுமே ஒட்டாமல் வரும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் சீசனிங் நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு இந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் நான் கடாயை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லிக்விட் சோப்பால். அண்ட் ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் ரொம்ப ஈஸியாக. அண்ட் அதோட இந்த கோட்டிங்கும் போயிடும். அதனால் ப்ராப்பராக அந்த சாஃப்டான ஸ்க்ரப் வச்சு நல்லா மைல்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக வந்து ஹீட் போகிற அளவுக்கு, தண்ணியெலாம் போகிற அளவுக்கு விட்டுருங்க. நீங்கள் இதில் ஸ்டீல் லேடிலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உடன் தான் யூஸ் பண்ணுறேன், எந்த ஸ்க்ராச்சஸும் விழாமல் நல்லா பார்த்துக்கலான்றதுக்காக. ஸோ இப்போ வந்து நல்லா அதை ஹீட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் இல்லைன்னா கோகனட் ஆயில் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நான் கொஞ்சம் 1 teaspoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிலிக்கான் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக சைட்ஸில் கூட அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ளீனாக ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுனால ஸ்மூத்தாக எல்லா சைட்ஸுமே அப்ளை ஆகிற மாதிரி ஒரு ஈவன் கோட்டிங்காக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அகைன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே இந்த ஆயிலிருந்து ஃப்யூம்ஸ், அதாவது புகை வர அளவுக்கு நம்ம விட்டுற போகிறோம். சிம்லேயே தான் விட்டுற போகிறோம். ஸோ புகை வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா ஃப்யூம்ஸ் வருது, நல்லா புகை வருது. இப்போ நம்ம அதை ரெடி டு யூஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தாளித்து அதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் எடுத்த உடனே மீன் குழம்பு சமைக்கலாம் தான் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் எங்கேயுமே ஒட்டலை, கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, அண்ட் ப்ரைஸும் ரொம்ப கம்மி. ஸோ ட்ரைப்ளை கடாய் டெஃபினெட்டாக வாங்கலாம். நல்லா திக்காகவும் இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த 2 products ரிவ்யூ அண்ட் டெமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.